சாதனை படைத்த மனிதநேய பண்பாளர் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களுக்கு சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். ஜனவரி மாதம் 12 10 மணி நேரத்தில் சவுதி அரேபியா, பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் 7 நகரங்களில் நடந்த 5 நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை ரஃபா உலக சாதனையாளர் புத்தகம் பதிவு செய்திருந்தது. மேலும் இவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதர சமுதாய விருந்தினர்களுக்கு திருக்குறானை தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழியாக்கத்தையும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 25 சென்னை ஈஞ்சம்பாக்கம் லா கஃபே அரங்கை பத்ருதீன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். முன்னதாக மதிமுக துணைச் செயலாளரும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான மல்லை சத்யா அவர்கள் விருது பெறப்போகும் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களுக்கு சந்தன மாலை, மகுடம் மற்றும் ஷால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதிமுக துணைச் செயலாளரும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான மல்லை சத்யா அவர்கள் மற்றும் ரஃபா மீடியா இயக்குநர் பிரசன்னா அவர்கள் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் பதக்கமும் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர், பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் எம் எச் ஜவாஹிருல்லா, மாமக மாநில அமைப்புச் செயலாளர் மாயவரம் அமீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதன்பின் மல்லை சத்யா, பிரசன்னா மற்றும் ஜவாஹிருல்லா இணைந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். ரஃபா உலக புத்தகம் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி வருகிறது. ஆனால் இன்று சாதனையாளர்களுக்கெல்லாம் சாதனையாளராக கருதப்படும் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களின் சாதனையை அங்கீகரித்து விருது அளிப்பதை பெருமிதமாக கருதுகிறோம் என தெரிவித்தனர். சவுதி வாழ் மக்களின் சமுதாய பணிகளுக்கு பொருளாதார பங்களிப்புகளை தொடர்ந்து வழங்கி வரும், பற்பல விருதுகளை குவித்து வரும் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களுக்கு பல்வேறு மொழியைச் சேர்ந்த அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சவுதி தமிழ் கலாச்சார மையம் கடந்த வருடம் மே மாதம் பத்ருதீன் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருது வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருமிகு பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களின் இந்த உலக சாதனை விருது பெற்றதற்கு சவுதியில் வசிக்கும் தமிழ் மக்களின் சார்பாக சவுதி தமிழ் கலாச்சார மையம் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.